நிறைய சாப்பிட்டுட்டேன்ப்பா. அம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன சக்தி? பிரதாப் உட்காருங்க. கல்பனா பிரமாதமான சாப்பாடு நல்லா இருந்ததானே? நல்லா இருந்தது. நைட்டுக்கு இதை விட பிரமாதப்படுத்திடல. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை. ஆமா ஏதாவது வெத்தல பாக்கு போடுறியா? அந்த பழக்கம் எல்லாம் இல்லம்மா. அப்புறமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா சொல்லு. அனு உண்மையிலேயே செண்பகத்தோட பொண்ணுதானா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அதுக்கு இல்லம்மா, நம்ம செண்பகத்துக்கு இருக்கிற நல்ல குணத்துல ஒண்ணு கூட அனுவுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. செண்பகம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்வா. ஆனா அனு இப்ப சாக்லேட் ஏதோ சாப்பிட்டு வந்தா அந்த பேப்பர் அப்படியே என் மேல வீசிட்டு போறா. இப்போ ரோஜா வந்துச்சு, அத பார்த்துட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. அண்ணே, அதுக்காக அனு செண்பகாக்கா பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? செண்பகாக்கா காலம் வேற, அனுவோட காலம் வேற. அதெல்லாம் நாம தானே புரிஞ்சுக்கணும். அம்மா, நான் தப்பா எதுவும் சொல்லம்மா. என்னதான் காலம் மாறினாலும் பெத்தவங்களுக்கு இருக்கிற சில நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கும் இருக்கும். அது அவங்க ரத்தத்திலே கலந்திருக்கும்மா. அதை யாருமே மாத்த முடியாது. சக்திவேல் அங்கிள், வந்ததுல இருந்தே என் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்க போல இருக்கு. செண்பகம் அம்மா முன்னாடி நின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ணி வேணா சொல்லுவா, நான் அவங்க பொண்ணுதானு. சரி விடுற கண்ணு, விடு, கோவப்படாத. சக்தி, அது வேற ஒண்ணு இல்லப்பா. இந்த வீட்டுல நாலஞ்சு பேர் வேலைக்கு இருக்காங்கல்ல, அவங்க பாத்தாங்கன்னா இந்த பேப்பர் எடுத்து குப்பையில போட போறாங்க. இவ சின்ன பொண்ணுப்பா, இவளுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. சக்திவேல் அங்கிள், பாட்டிக்கு பல வருஷம் அனுபவம், அவங்களுக்கு விஷயம் புரியல. நீங்க வந்த உடனே இந்த வீட்ல சில விஷயங்கள் தப்பா இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கிள், எனிவேஸ், யூ ஆர் வெரி கிளவர். அங்கிள், இன்னங்க பாயசம் சாப்பிடுங்க. ஐயோ, வேண்டாம் சொன்னல்லம்மா. அங்கிள், நீங்க தானே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டிருக்கேன், ஜீரணம் ஆகணும்னு சொன்னீங்க. ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும் சொன்னா கேளுமா? சாப்பிடுங்க அங்கிள், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாட்டி, உங்களுக்கும் ஜவ்வரிசி பாயசம் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம். ரோஜா, பாட்டிக்கு நீ வச்ச ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு பந்தியில அந்த பாயாசத்தை நாலு தடவை போட்டு போட்டு சாப்பிட்டாங்க. அங்கிள், அது என்னவோ தெரியல, பாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் அப்படி ஒரு நல்ல சிங்க். இவ அவங்கள கொஞ்சம் அவங்க இவ்வளவு கொஞ்சம் அப்படி ஒரு பாச பிணைப்பு நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல. சக்தி வளர்ந்த பிரதாப், என்ன சக்தி, நீ உண்மையிலே குடுத்து வச்சவன்பா. நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, சூப்பரான மருமக, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கேட்டீங்களா பாட்டி? எனக்கும் ரோஜா மாதிரி ஒரு மருமக வரணும்னு ஆசையா தான் இருக்கு. சக்திவேல் அங்கிள், அதுக்காக ரோஜாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க, அப்புறம் இந்த வீட்டுல பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அனு, பாத்தல்ல, நீ போற இடத்துல என் பொண்டாட்டி மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்க பாரு. ஆனா நீ போற இடம் தான் எதுன்னு தெரியலையே. அவ எதுக்குடா வெளியில போனோம்? அவளை நான் வெளியில விட மாட்டேன். அஸ்வினுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பக்கத்துல ஏனா வீட்ல வச்சுக்குவேன். ரோஜா மருமகளா இருக்கிற வீட்ல அனுவா? சரி, யார எங்க வைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். ரோஜா, ஜவ்வரிசி பாயசம் உண்மையிலேயே சூப்பர். இதுல நான் பாயசத்தை பார்க்கல, உன்னோட அன்பை தான் பாக்குறேம்மா. ரோஜா, ஏமா நின்னுட்டு இருக்க, உட்காருமா. சக்திவேல் அங்கிள், பாட்டி முன்னாடி எங்க அம்மாவே உட்கார மாட்டாங்க, ரோஜா எப்படி உட்காருவா? பாட்டி,
இன்னைக்கு முழுக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. கால் வலிக்கும் இல்ல? நான் காலம்பிக்கு விடுறேன். காக்கா பிடிக்கிறது கால பிடிக்கிறது எல்லாம் இவளுக்கு மட்டும் சரியா தெரியுதே. நம்ம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். அம்மா, செண்பகன் தான் உங்களுக்கு இப்படி அடிக்கடி கால பிடிச்சு விடுறத நான் பாத்துருக்கேன். ஆனா இப்ப ரோஜா பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா? என்ன மற்றோ அத சொல்லு. அம்மா, இப்பவும் சொல்றம்மா, ரோஜாவை பார்க்கும் போது செண்பகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. அங்கு ஆமா, அது அப்படிதான் கரெக்டா சொன்னீங்க. பாட்டிக்கும் ரோஜாவுக்கும் நடுவுல ஒரு கரண்ட் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கிள், ரோஜா நீ நல்ல கால அமுக்குமா? ஏன் ரோஜா, உனக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஆமா அங்கிள். அப்படிதான் இருக்கணும். அப்புறமா, நாளைக்கு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நீங்களும் என் கூட வரணும். ஏன்னா பூவரசி கதிர் மாதிரி அர்ஜுனும் ரோஜாவும் புதுசா கல்யாணம் ஆன தம்பதி தானே? அர்ஜுனும் ரோஜாவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. எதை சொல்றதா இருந்தாலும் விளக்கமா சொல்லணும். அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சு, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. சரி, நிச்சயதார்த்தம் தானே பாச்சு, கல்யாணம் இப்பதானே ஆச்சு, அப்போ புது தம்பதிக்கு தானே? ஆமா ஆமா. அம்மா, பூவரசி கதிர் கல்யாணத்துக்கு முன்னாடியா நடந்துச்சு? ஆமாப்பா. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்துச்சு. அர்ஜுன், உங்க ரெண்டு பேரையும் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும். இன்னும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இருந்தாலும் பா, இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. நீ பூவரசியும் மாப்பிளையும் கூட்டிட்டு போயிட்டு வா சார். பாட்டி, அந்த அளவுக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை ரோஜாவுக்கு. சும்மாரா எங்க, நாமளும் அர்ஜுன் ரோஜாவை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட சக்திவேல் அண்ணன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே. அதனால என்ன, போயிட்டு வந்துருவோம். சக்தி, நாங்களும் உங்க கூட வரோம். நமக்கு குலதெய்வம் வேறப்பா, நம்ம அங்கதான் போய் கும்பிடணும். இது எல்லாருக்கும் பொதுவான கோயில் தான், அங்க யாரு வேணாலும் வரலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில்மா. மனசுல என்ன நினைச்சுட்டு போறோமோ அது நிச்சயமா நடக்கும். அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். நீ கால அமுக்கி அமுக்கி கையை வலிக்கும். ரோஜா, நீ எந்திரி எந்திரின்னு சொன்ன. சரி, நீ எதுக்குடா காலெல்லாம் அமுக்கிட்டு, நீ பெரிய கிரிமினல் ஆயிரு, எந்திரிடா எந்திரி. பாட்டி, டில்லிக்கு ராஜா வானாலும் தள்ளிக்கு புள்ளதான்னு சொல்லுவாங்க. கேஸ் கட்ட தூக்கும் போது கிடைக்கிற அதே சந்தோஷம் உங்க கால அமுக்கும் போது கிடைக்குது பாட்டி. கால பிடிக்கிறேன்னு சொல்லி கழுத்த பிடிக்காம இருந்தா சரிதான்.
பாட்டி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுலயே பாட்டி, இப்ப உங்க கவலை என்ன? அனுவுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் அதானே? ஆமாப்பா, அவளுக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டு மருமகளாக்கி என் பக்கத்திலே வச்சுக்கணும், அதுதான் என் ஆசை. ஆஹா ஆஹா, என்ன குடும்பம் என்ன குடும்பம்! பாட்டி மேல எல்லாருக்கும் எவ்வளவு பாசம். பாட்டி, நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம். நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்கன்றதுனால சொல்லல. அனுவும் எத்தனை நாளைக்கு இப்படி கல்யாணம் ஆகாம கன்னியாவே உட்காந்துருப்பா. கன்னியாவே இருந்து அவ கன்னி போயிட போறா பாட்டி. அவளுக்காக நாம போய் எல்லாரும் வேண்டிக்கிட்டு வருவோம். அப்பவாது அவளுக்கு கல்யாணம் ஆகுதான்னு பாப்போம் பாட்டி. சரி, போலாம் 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 போலாம்ல. நீ விடு பாட்டி, நமக்கு சரிடா சரி. நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன காலையை விட மாட்டான் போல இருக்கு. சக்தி, நீ சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உங்க கோயிலுக்கு வரோம். அதுவும் இல்லாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க, அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம்ப்பா. சரி மா, உங்களுக்கு காலை பிடிச்சு விடணுமா? ஐயோ வேணாம்ப்பா, வேணாம் வேண்டாம். அதான் காலை பிடிச்சு காரியத்தை சாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, நீதான் காரியத்தை சாதிச்சிட்டியே. அப்புறம் நாளைக்கு எல்லாரும் கிளம்புற வேலையை பார்க்கலாம். அர்ஜுன், ரோஜா, நீங்க ரெண்டு பேரும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ், உங்களுக்காக தான் நாங்க வரோம். அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். டேய் 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 பிரதாப், போதுண்டா. என்ன கேட்காம உன் பொண்டாட்டி சொன்னதும் போலான்னு சொல்லிட்ட உடனே. அம்மா இல்லப்பா, நான் சொன்னா என்ன, பிரதாப் சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். செண்பகம், நீயா? ஆமானே, நான் தான். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. என்னன்னு அப்படி பாக்குற? என் வீட்டுக்கு வந்திருக்க, நான் உன்னை பார்க்க வரலனா எப்படி? அண்ணே, என்னண்ணே, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. அண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். இந்த வீட்டுல அனுவா இருக்கிறவ என் பொண்ணு இல்ல. ஆமண்ணே, அவ இத்தனை நாள் என் அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ அவள நம்பாதன்னா? இது நீ அம்மா கிட்டே சொல்லிருக்கலாமே. அது முடியாதுன்னு. அவ இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு கர்ம வீணை விதிச்சிருக்கோ, அது வரைக்கும் அவ இங்கதானே இருப்பா. விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு. அது அப்படிதானே, இத்தனை வருஷமா உன்னை ஒதுக்கி வச்சிருந்த ரத்தனவள்ளி இப்போ உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதுதானே காலம். காலம் ஒரு நாள் மாறும், அப்போ எல்லாம் சரியாயிடும். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்குண்ணே. நான் வரேனே. செண்பகம், 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 செண்பகம். இந்த வீட்டுல அனுவா இருக்கிறவ என் பொண்ணு இல்ல. செண்பகம், அனுவும் பொண்ணு இல்லங்கிற உண்மைய நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள நிரூபிச்சுட்டு தான் போவேன். அதுக்கு நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். எல்லாரும் வந்தாச்சா? என்னப்பா வந்துட்டீங்களா? வாங்க. அம்மா, முதல்ல நம்ம குலதெய்வ கோயிலோட
பரம்பரை பூசாரி வேல்விளக்கு வேதவள்ளி அம்மாவை பாத்துருவோம். அம்மா, இந்த குலதெய்வத்தை காலகாலமா பாத்துக்கிற குடும்பத்துல எல்லா பெண்களுக்குமே வள்ளின்னு தான் பேரு முடியும். அதனாலதான் எங்க அக்காவுக்கு கூட ரத்தனவள்ளின்னு பேர் வச்சோம். வாங்க போய் பாக்கலாம். வாங்க வா. ஒரே ஒரு தேங்காய் பொண்ணு மாப்பிள்ள எப்படி வாங்க வாங்க. ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லாரு கண்ணும் இதோட போட்டோம். அம்மா வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வணக்கம்மா. ரோஜா வா, இப்படி வா. வாங்க சக்தி வேலையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அம்மா இப்ப வந்துருவாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். ரத்னவள்ளி அம்மா வரலங்களையா? இல்ல, அவங்களுக்கு ஒரு அவசர வேலை, அதனால வர முடியல. பரவாயில்லைங்கய்யா, இன்னைக்கு நீங்க வரப்போற விஷயத்த வேதவள்ளி அம்மா கிட்ட நேத்தே சொல்லிட்டேன். அம்மா இப்ப வந்துருவாங்க. சரிம்மா, வரட்டும் வரட்டும். அம்மா, இவங்க பூவரசி, அவர் மாப்பிள்ள கதிர். ஞாபகம் இருக்குங்களா? தெரியுமே, பூவரசிக்கு காது குத்தி இங்க தானே முடி இருக்கீங்க. இப்ப நல்லா வளர்ந்துட்டான். உங்கள நிறைய பேரு இந்த கோவிலுக்கு புதுசா வந்தவங்களா இருப்பீங்க. இந்த கோவில் அம்மன் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கோவிலோட பரம்பரை பூசாரி அம்மா வேதவள்ளி அவங்களும் ரொம்ப விசேஷம். அவங்க கிட்ட குறி கேக்கிறதுக்கும் நல்லது கெட்டது கேட்டுட்டு போறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ரகசியமும் அம்மாவுக்கு தெரியும். அனு, உன் டிஎன்ஏ ரிப்போர்ட் எதையுமே பார்க்காம இந்த அம்மா ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருவாங்க போல இருக்க. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எந்த சந்தேகம் உங்க மனசுல இருந்தாலும் நீங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேக்கலனா கூட வாழ்க்கையில உங்க ரகசியங்கள் நீங்க சொல்லாம மறைச்சது எல்லாத்தையுமே அம்மா சொல்லிடுவாங்க. இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏசோ, ஏதோ ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நமக்கு என்ன? சொல்லிட்டு போறாங்க. ஏன், உங்ககிட்ட ரகசியம் ஏதாவது இருக்கா? அப்ப இல்லையே, என் கிட்ட எந்த ரகசியமும் இல்லையே. நீ பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு ரத்னவள்ளி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. எல்லாம் தயாரா இருக்குப்பா. அம்மா, அக்கா குடும்பமும் என் குடும்பமும் ஒன்னா சேர போற நேரம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் அக்கா ஏத்துக்கிட்டாங்க. எதையும் நான் சொல்றது இல்லப்பா. ஆத்தா என் மனசுல உக்காந்து பேச வைக்கிறா.
அப்புறம் ஏதுமா. சரிங்கம்மா. அம்மா, இவங்க அன்னபூர்ணி அம்மா, இதெல்லாம் அவங்க குடும்பம். அம்மா, எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருந்துச்சுமா. செண்பகம் இறந்ததுக்கு அப்புறம் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. செண்பகம் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கா? என்னம்மா சொல்றீங்க?